களில் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பயண திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக கிராம பகுதிகளிலிருந்து நகரங்களுக்கு சென்று சிறு வியாபாரம் செய்யும் பெண்கள், கட்டிட வேலைக்கு செல்லும் பெண்கள், சிறு நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு இந்த திட்டம் அவர்களின் வாழ்வாதாரத்தை ஏற்றப்படுத்தும் ஒன்றாக மாறியுள்ளது. பேருந்து கட்டணத்தில் இருந்து மிச்சமாகும் பணம் வீட்டு செலவுகளுக்கு பயன்படுவதாக பல பெண்கள் தெரிவிக்கின்றனர். எலெக்ஷன் அப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீயா டவுன் பஸ்ல வந்து ஃப்ரீ ஸ்டாலின் சொன்னாங்க. அதே மாதிரி வந்ததும் இப்போ ஃப்ரீயா விட்டுருக்காங்க. அதனால வில்லேஜ்ல இருந்து வர்ற பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் இன்னொரு வில்லேஜ்ல இருந்து வர்றதுனால காலேஜ் பார்த்துக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. முதலமைச்சரோட இந்த திட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கூலி வேலைக்கு போற பெண்கள் வந்து இதனால ரொம்ப பயனடைகிறாங்க. அதுவும் இல்லாமல் சில சமயத்தில் பஸ்ஸு மிஸ் பண்ணுற டைமில் எங்கே நின்னா எங்கே கை நீட்டினாலும் பெண்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர் அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ முதலமைச்சருக்கு இந்த திட்டத்தை அறிவித்ததுனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பெண்கள் சார்பில் ரொம்ப நன்றி. தினமும் வேலைக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு, எங்களை மாதிரி பெண்களுக்கெல்லாம் வந்துங்க, பஸ் காசு தினமும் 50ல இருந்து 100 ரூபா வரைக்கும் செலவாகும். இப்போ வந்து இந்த திட்டத்தினால எங்களுக்கு வந்து 100-50 தினமும் மிச்சமாகுது. இந்த திட்டத்தை அறிவிச்ச முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரீயாக தான் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். எங்களுக்கு டெய்லி 100 ரூபா கூலி, 150 ரூபா கூலி, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. டெய்லியும் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த காசை மிச்சப்படுத்தி ஏதாவது நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். நாங்கள் ஃபைனான்ஸில் வேலை செய்கிறோங்க. இங்கே அந்தியூர்லேருந்து மந்தைக்கு வரத்துக்கு டெய்லி 8 ரூபா ஆகுது. போகிறதுக்கு வரத்துக்கு 16 ரூபா ஆகுது. மாதம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 1000 ரூபா ஆயிரும். சம்பளமே எங்களுக்கு 6000 ரூபா தான் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டங்காட்டி கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது போயிட்டு வரத்துக்கு. பேருந்துக்கு ஆகும் செலவு மிச்சமாவதால் அந்த பணத்தை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க பெண்கள் பயன்படுத்துகின்றனர். பேருந்துக்கு ஆகும் செலவால் வேலைக்கு செல்லாமல் இருந்த பெண்கள் கூட தற்போது புதிதாக வேலைக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். வியாபாரம் செய்யும் தங்களுக்கு லாபமும் சற்று அதிகரித்திருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்கின்றனர் பெண் வியாபாரிகள். வீட்டில் உள்ள பெண்கள் எந்த நேரத்திலும் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்ல முடியும் என்பதால் இந்த திட்டம் மிகப்பெரிய தன்னம்பிக்கையை உருவாக்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. நான் பியூட்டிஷியனாக இருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஈரோடு, பவானி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி போகிறதுனால ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேலே எனக்கு பஸ் பேர் ஆகுது. இப்போ அரசு அறிவிச்சிருக்க இலவச கட்டணத்தினால எனக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு மாதம் வந்து 3000 ரூபாய்க்கு மேலே எனக்கு சேவிங்ஸாக இருக்குது. இந்த சேவிங்ஸை என் பொண்ணுக்காக சேவிங் பண்ணுற எனக்கு ரொம்ப இது பயனுள்ளதாக இருக்குது. நான் டெய்லரிங்காக இருக்கேன். இப்போ வந்து பையி நிறைய பக்கம் ஈரோடு, பவானி, கோபி இப்படிலாம் போய் எடுத்துகிட்டு வந்து பை எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா பஸ் ஃபேர் வந்து 100 ரூபாய்க்கு மேலே ஆகுது. ஆனால் இப்போ வந்து அரசு அறிவிச்சிருக்கிற பஸ் கட்டணத்தினால எனக்கு அந்த 100 ரூபா மிச்சமாகுது. மாதம் வந்து 3000 ரூபாய்க்கு மேலே மீதியே ஆகுது. அது வந்து நான் எனக்கு குடும்ப செலவுக்கு வார மளிகை ஜாமானம் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கிற பயனுள்ளதாக இருக்குது. திமுக தலைவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த பஸ்ஸோட இலவச பயணிச்சுட்டுன்றதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் பஸ் கையில் காசு இருக்கோ இல்லையோ டக்குன்னு பஸ்ஸில் வர்றதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஒரு ஆபத்துன்னா கரெக்டாக ஓடி வரட்டும் சரியாக இருக்குது. ஏன்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு கையில் காசு இருக்காது. ஒரு குடும்பத்துலேயும் சரி, வேலைக்கு போய் வரணுன்னாலும் சரி, அவங்களுக்கு பணம் அதிகம் வந்து செலவாகும். அவங்களால முடியாது. எத்தனையோ பேர் வேலைக்கு போகணுன்னா அவங்க பஸ்ஸு காசு இல்லாமல் கூட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை தமிழக முதலமைச்சர் வந்து இந்த ஒரு இலவச பஸ்ஸை கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலான்னு சொல்லி தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பெண்களுக்கு. இதுக்காக செலவிடுற காசை வந்து குடும்பத்தில் ஏதாவது வேறு செலவுக்காக வீக்லி வந்து 50 ரூபீஸ், 100 ரூபீஸ் நமக்கு ரொம்பவே சேஃப் ஆகுது. இந்த திட்டத்தை அறிவித்த தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் MK Stalin சார் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. பயணச்சீட்டு இல்லாத பேருந்து பயண திட்டத்தால் கணவன்மார்களுக்கு பெரும் சுமை குறைந்துள்ளதாக ஏராளமான பெண்கள் கூறுகின்றனர். மறுபக்கத்தில் பெரும் சிரமத்தில் இருந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு தங்கள் வாழ்வாதாரத்துக்கான பெரும் நம்பிக்கையை இந்த திட்டம் அளித்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. தமிழக முதல்வர் வந்து மகளிருக்கு இலவச பயணம் இது கொடுத்து வந்து அவங்களோட சேர்த்து எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. யூஸ்வலாக வந்து நம்ம வந்து காலிலேருந்து வெளியிலலாம் கிளம்பி போனோம்னா ஒரு பக்கம் தூரந்தூர போயிட்டு வரப்போ ஒரு 100-150 ரூபா வரைக்கும் செலவாகும். அதில் வந்து இவங்க பண்ண இந்த ஒரு இலவச பயண திட்டத்தில் வந்து நாங்கள் சேமிப்பு ஆகுது, நல்லா பயன்பெற்றிருக்கோங்க. இவ்வாறு பயனளித்த தமிழக முதல்வருக்கு ரொம்ப நன்றிங்க. திருநங்கைகள் சார்பாகவும் மகளிர் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. மொத்த இந்தியாவுக்கும் அனைத்து விதங்களிலும் முன்னோடியாக திகழும் தமிழ்நாடு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் மூலம் பெண்களின் நிலையை மேலும் ஒரு படி உயர்த்தி உள்ளதாக சமூகவியலாளர்கள் கூறுகின்றனர். இதேபோன்று மகளிர் முன்னேற்றத்திற்கான புரட்சிகரமான திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது பெண்களின் கோரிக்கையாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.